வீட்டில் இந்த பழைய துணியெல்லாம் தைக்கிச்சாங்கன்னா இந்த மிஷின் வாங்கலாம். சேம் அதே கண்டிஷன் இது ராதா கம்பெனி, இதுவும் 2500 ரூபா வருது. ஸ்டாண்ட் டேபிள் மோட்டர்லாம் புதுசு, சர்வே மோட்டர் வரும் உங்களுக்கு, ஸ்பீட் ஃபாஸ்ட்டு கம்மியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வெல்டிங் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வீட்டு துணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, இல்லை வயசானவங்க வீட்டில் கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற மிஷினு டைரக்ட் ரூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக வராது. வீட்டில் வந்து லேடிஸ் இந்த டேபிள் டாப் மிஷின் எங்கே வேணால் வச்சுக்கலாம், லைட் யூஸ் பண்ணலாம் அவங்க. அப்போ மோட்டர் ஹேண்டில் வச்சு நம்ம கட்டி. வணக்கம், வெல்கம் டு ட்ரீமர் பவர் பிளாக். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போச்சம்பள்ளியில் இருக்கிற கோல்டன் டைலரிங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு ஒரு தையல் மிஷின் இருக்கணும் அப்படின்றது ஒரு அவசியம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, டக்குன்னு ஏதாவது ப்ராப்ளம் வரும், ஸோ உடனே நம்ம அதை சரி பண்ணி அனுப்பணும். ஸோ எல்லார் வீட்லேயுமே இப்போ மொபைல் மாதிரி எல்லார் வீட்லேயுமே ஒரு டைலரிங் மிஷின் வச்சுருக்காங்க, தையல் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2500 தையல் மிஷின், அதாவது பழைய யூஸ்டு தையல் மிஷின் வந்துட்டு 2500 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான மிஷின்ஸ் தான் இவங்க கொடுக்குறாங்க, ஃபுல் சர்வீஸ் பண்ணி குவாலிட்டியான மிஷின்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட என்ன மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி ப்ரைஸ்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், போச்சம்பள்ளி வந்திருக்கோம், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மிஷின்ஸ், ஒரு சில ஸ்பெஷல் மிஷின்ஸ்லாம் இருக்கும், இந்த ஓவர்லாக் பண்ணுறது அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ நிறைய ஆர்டர்ஸ், பல்க் ஆர்டர்ஸ் வேணுனாலும் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ ஸ்பெஷல் மிஷின்ஸ், அது மட்டும் இல்லாமல் நார்மலான மிஷின்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் பல்க் ஆர்டர்ஸ்லேயும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி மிஷின்ஸ்லாம் இருக்குது, இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு வீட்டுக்கு மிஷின்ஸ் வாங்கணுனாலும் ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு நிறைய மிஷின்ஸ் வாங்கணுனாலும் ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ கொடுக்குறோம். ஸோ 2500 இவங்க மிஷின் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த மிஷினில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, 2500 எவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் இவங்க மிஷின் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க பிரதர் நம்ம கூட இருக்காரு, ஸோ அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சு போகிறோம் என்ன மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க 2500 கொடுக்கக்கூடிய மிஷின் எப்படி கொடுக்குறாங்க, என்ன கண்டிஷன்ல கொடுக்குறாங்க, ஸோ எத்தனை இயர் வாரண்டி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம் சார். உங்கள் கோல்டன் டைலரிங் மிஷின் வந்திருக்கோம் பிரதர். இப்போ வந்து 2500 நீங்கள் மிஷின் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ எல்லாரும் வீட்லேயும் வந்துட்டு ஒரு டைலரிங் மிஷின் மொபைல் மாதிரி எல்லாரும் வீட்லேயும் ஒரு அத்தியாவசியம் ஆயிடுச்சு. சொல்லுங்க பிரதர், நம்ம கடை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறீங்க பிரதர்? போச்சம்பள்ளியில் நம்ம நாட்டில் கல்லாவி மெயின் ரோடில் இருக்குது சார் நம்ம கடை. எல்லா மிஷினும் ஆல்ரவுண்ட் மிஷின் இருக்குது சார், சின்ன மிஷின்லேருந்து பெரிய மிஷின், டைலரிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த கார்மெண்ட்ஸ் மிஷின்லேருந்து எல்லாம் ஆல்ரவுண்ட் மிஷின் இருக்குது சார். ஓகே பிரதர், இப்போ நீங்கள் 2500 மிஷின் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா பிரதர்? ஸோ அந்த மிஷின்லாம் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, ஸோ அதை விட அட்வான்ஸான மிஷின்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குமா, ஸோ அது நம்மளுக்கு காட்டிடுறீங்களா பிரதர்? சார் இது 2500 சொன்னீங்களா, இதுதான் மெரிட் கம்பெனி மிஷின். செகண்ட்ஸ் சின்ன மிஷின் இது, வீட்டில் இந்த பழைய துணியெலாம் தைக்கிச்சாங்கன்னா இந்த மிஷின் வாங்கலாம். சேம் அதே கண்டிஷன் இது ராதா கம்பெனி, இதுவும் 2500 வருது. இதே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா அது இதுவும் செகண்ட் ஹேண்ட் தான், பெரிய மிஷின் இது, மெரிட் கம்பெனி. ஓகே, இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்னு அதிகமாக யூஸ் பண்ணல, ஃப்ரெஷ் மிஷின் தான். இது நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5800-6000 ரேஞ்சில் கிடைக்கும். இப்போ லேடிஸே வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தைக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜாக்கெட் இந்த ப்ளவுஸ் இது சுடிதாரெல்லாம் தைக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பெரிய மிஷின்,
ஓகே பிரதர், இப்போ நீங்கள் இந்த மெஷின் சொன்னீங்க, இந்த ரெண்டு மிஷினும் 2500 இந்த ரேஞ்சிலே நம்மகிட்ட கிடைக்கும் இல்லை பிரதர்? ஆமாம். ஸோ இப்போ இந்த மெஷினில் ப்ராப்ளம்ஸ் இப்போ 2500 நாங்கள் வாங்கிட்டு போகிறது ஓகே. ஸோ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஸோ அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்லாம் கொடுக்குறீங்க? இல்லை சார், நம்ம வந்து சர்வீஸ் மேன பக்கா சர்வீஸ் பண்ணி 1 இயர் வாரண்டி தரும் சார். இந்த செகண்ட்ஸ் மிஷினுக்கு 1 இயர் வாரண்டி தரும். ஓகே, நீங்கள் கொடுக்கும்போதே ஃபுல் சர்வீஸ் பண்ணி 1 இயர் வாரண்டி பண்ணி பில் போட்டு 1 இயர் வாரண்டி மேலே தான் நம்ம தரோம் இது. ஓகே, வாங்கின மாதிரி அப்படியே கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 2000 கூட கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து கண்டிஷன் என்ன இருக்கோ அது சர்வீஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம், டெலிவரி பண்ணி. அது அதெல்லாம் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் 2500 நம்ம 1 இயர் வாரண்டி மேலே கொடுப்போம். ஓகே, எல்லா மிஷினுக்குமே நம்ம கிட்ட 1 இயர் வாரண்டி. செகண்ட் ஹேண்ட் மிஷின் எடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே 1 இயர் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். ஓகே, புதுசு எடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி பொறுத்து பிராண்டு பொறுத்து இருக்கு, 2 இயர்ஸ் இருக்கு, 3 இயர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி கம்பெனி பிராண்ட் பொறுத்து நம்ம வாரண்டி கொடுக்குறீங்க. ஆமாம். ஓகே ஓகே, இதெல்லாம் பெரிய மிஷின், செகண்ட் ஹேண்ட் இல்லை. ஓகே, ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 4500, 5000, 5500, 6000 ரேஞ்சில் வரைக்கும் நம்மகிட்ட கிடைக்கும் இது செகண்ட் ஹேண்டில் பெரிய மிஷின். ஓகே, மெரிட் கம். ஸோ இது நல்லா லாங் லாஸ்டிங் வரும், நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆமாம் சார், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 மணி நேரம் கூட நம்ம தைக்கலாம். ஓகே, வித் மோட்டர் பீஸ் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை. ஓகே ஓகே, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது உங்களுக்கு எல்லாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸில் ஓடுறாங்க இல்லையா, ஜுக்கி மிஷின்ஸு. ஓகே, இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் உங்களுக்கு 8500 அந்த ரேஞ்சில் ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் 8500 சொல்லும் இது ஒரு ஃபுல் செட்டாக வரும் பிரதர், என்னென்ன வரும் பிரதர் இந்த மிஷின் செட்டோட? அப்படியே சார், இது டோட்டல் எடுக்கலீங்க இல்லையா. ஓகே, ஃபிட்டிங்கோட உங்கள் அப்படியே வரும், உங்களுக்கு கிளச் மோட்டர் மேலே இது வரும். ஓகே ஓகே, பவர்ல யூஸ் பண்ற பவர் மோட்டர். ஆமா. ஓகே, அதிகமா நம்ம கடையில போட்டு யூஸ் பண்றாங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல உங்களுக்கு பவர் மிஷின் புதுசு உங்களுக்கு வாங்க முடியல, செகண்ட்லேயே நல்ல கண்டிஷன் வேணும்னா நம்ம செகண்ட் ஹேண்ட்லேயே நம்ம நல்ல கண்டிஷன். ஸோ இதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். 1 இயர் வாரண்டி, வாரண்டியோட கொடுத்துருவோம். ஆமாம் ஆமாம். ஓகே, 1 இயர் வாரண்டி பண்ணி தரும். எல்லா கம்பெனி பிராண்டும் நம்மகிட்ட கிடைக்கும் செகண்ட் ஹேண்டில். செகண்ட் ஹேண்ட் எல்லா பிராண்டும், எல்லா பிராண்டும் கிடைக்கும். அவங்க எது கம்பெனி கேட்குறாங்க, என்ன ரேட்டில் கேட்குறாங்க அந்த ரேட்டை நம்ம பண்ணி தரும். ஓகே, இப்போ நம்மகிட்ட வராங்க 7000 வேணும்னா அந்த கண்டிஷன்லையும் காமிக்கிறோம் நம்ம. ஓகே, இல்லை நம்மளுக்கு 8000 வேணும், 9000 வேணும்னா அந்தந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி நம்மகிட்ட எல்லா கம்பெனியும் கிடைக்கும். அது ஃபுல் சர்வீஸோட 1 இயர் வாரண்டியோட கொடுப்போம் சார் நம்ம. அப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்க இல்லையா, ஜுக்கி மிஷின்ஸ் ஓல்டு 8500 ரேஞ்சு ஸ்டார்டிங் சொன்னீங்களா, 7500, 8000. ஓகே, இது அதோட கொஞ்சம் சுத்தமான ஃப்ரெஷ் மிஷின்ஸ் இதெல்லாம். ஓகே, இன்னும் நல்லா சுத்தமான மிஷின், இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 9500 ரேஞ்சில் சுத்தமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதே தான் நீங்கள் அங்கே சொன்ன 1 இயர் வாரண்டி கிளியர், இதுக்கும் சர்வீஸ் பண்ணி. ஆமாம், இதுக்கும் சேம் தான். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜுக்கி இருக்குது நம்மகிட்ட, சுத்த சுமார் மிஷின் சிறுபால இருக்குது. ஸோ இதெல்லாம் நீ இப்போ சொன்னது 9000 அந்த ரேஞ்ச் மிஷின். ஆமாம், 9000 ரேஞ்ச் இதெல்லாம் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே யூஸ்டு மிஷின்ஸ், யூஸ்டு மிஷின் தான் இதெல்லாம். ஓகே பிரதர், இப்போ பல்காக ஒரு 10 மிஷின், ஒரு 20 மிஷின் வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணலாமா பிரதர்? 50 மிஷின் கூட நம்ம பண்ணலாம் சார், 100 மிஷின் கூட நம்மகிட்ட இருக்குது ஸ்டாக். ஓகே, 100 மிஷின் வரைக்கும் நீங்கள் பண்ணி கொடுத்து நம்மனா உங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ மிஷின் நம்ம ரெடி பண்ணி தர முடியும் நம்மளால். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா வெளியே அது யூஸ்டு மிஷினு, அதே மாதிரி தான் இது இன்னும் ஃப்ரெஷ் மிஷின், இன்னும் சுத்தமான மிஷின். இது லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வே மோட்டர் வரும் இதுக்கெல்லாம். ஓகே, ஸ்டாண்ட் டேபிள் மோட்டர்லாம் புதுசு, சர்வே மோட்டர் வரும் உங்களுக்கு. ஸ்பீட் ஃபாஸ்ட்டு கம்மியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இது. கரண்ட்டு கம்மியாக வரும், பவர் சேவர் மோட்டர் இது லேட்டஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13500 நம்ம ஸ்டார்ட் ஆகிருங்க. ஸோ அந்த ஸ்டாண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஆமாம், ஸ்டாண்டு டேபிள் மிஷின் வந்து ஃப்ரெஷ் ஜுக்கி மிஷினே கிடைக்கும் உங்களுக்கு, சர்வே மோட்டரும் பிள்ளை கிடைக்கும். ஓகே, சர்வே மோட்டரும். ஸோ இந்த மிஷின் எல்லாமே யூஸ்டாக இருக்குமா இல்லை புதுசு போடுவீங்க அது சார்? இதில் வந்து செட் இந்த ஸ்டாண்டு டேபிள் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு வந்துடும் சார். ஓகே, இந்த மிஷின் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக யூஸ் இல்லை, 1 இயர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கார்மெண்ட்ஸில் வருது இல்லைங்களா, நம்ம 10 மிஷின், 50 மிஷின், 100 மிஷின் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அது ஸ்டாண்டேபிள் புதுசு போட்டு நம்ம சர்வே மோட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, மிஷின் எல்லாமே புதுசு தான், புதுசு தான் ஸ்டாண்ட் டேபிள் எல்லாமே, மோட்டர் புதுசு, மிஷின் செகண்ட் ஹேண்ட்னா கூட அதிகமாக யூஸ் பண்ணல, 1 இயர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட் கரண்ட் பில் நம்மளுக்கு கம்மியாக வேணும், வைப்ரேஷன் வரக்கூடாது, மிஷின் இருக்கிறதே நம்ம வீட்டில் தெரியக்கூடாது, எல்லா ஆப்ஷனும் வேணும்னா இந்த மாதிரி மிஷின் நீங்கள் வாங்கிக்கலாம். யூஸ்டு மிஷின்லே, யூஸ்டு மிஷின்லேயே இந்த மாதிரி ஆப்ஷன், லைட் எல்லாம் லைட் சிஸ்டம் கூட இதுலேயே வந்துடுது உங்களுக்கு. ஓகே, எப்படா லைட் ஃபிட் பண்ணிக்கலாம், இப்போ ஸ்பீடு ஃபாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ ஸ்பீடு கம்மியாக வேணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணும்னா இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது மோட்ரு பாருங்கள், ஆனில் இருக்குது ஆனால் தெரியாது, ரன்னிங் தெரியாது. இப்போ நீங்கள் 8500 சொன்ன இல்லைங்களா ஸ்டார்டிங் அந்த யூஸ்டு மிஷின், அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கிளச் மோட்டர் பெரிய மோட்டர் வரும் உங்களுக்கு. ஓகே, சவுண்ட் கொஞ்சம் சவுண்டு வைப்ரேஷன் வரும் உங்களுக்கு, கரண்ட் பில் அதிகமாக வரும். இதில் கரண்ட் பில் அதிகமாக வராது உங்களுக்கு, வைப்ரேஷன் வராது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது இப்போ இது மட்டும்தான் யூஸ்டு, மற்றது எல்லாமே புதுசு தான் வரும். ஆமாம், யூஸ்டுன்னா 1 இயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான், அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 13000 ரேஞ்சில் இதை நம்ம 13500 வரைக்கும் வரும் இது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் மிஷினுங்க தான். ஸோ இதெல்லாமே அந்த கண்டிஷன் தான். ஆமாம், ஸோ நம்ம ஒரு மிஷின் கூட உங்களுக்கு எத்தனை வேணால் கூட நம்மகிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்கும்.
ஓகே. ஸோ இதுலலாம் என்ன என்ன மாதிரி கம்பெனி என்னென்ன கம்பெனிலாம் வரும்? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஜாக் வரும் சார், ஜுக்கி வரும் சார், ஷிர்பா வரும் சார், பிரதர் கம்பெனி வரும் சார், எல்லா பிராண்டும் கிடைக்கும் சார். ஓகே. ஸோ இதெல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே யூஸ்டு மிஷின், 2500 13500 வரைக்கும். ஆமாம் ஆமாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன மிஷினில் புது மிஷின் சார், உஷா கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா 6000 ரூபா வருது ரேட்டு. ஸோ 6000 ரூபா வரும் இதெல்லாமே? ஆமாம், புது மிஷினு, சின்ன மிஷின் இது. இந்த வீட்டில் தைக்கிற நம்ம யூஸ்டு மிஷின் 2500 ரூபா பார்த்தது, 6000 வரைக்கும் புது மிஷின் வந்து 6000 வருது உங்களுக்கு. ஓகே. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்? இந்த மோட்டர் அந்த மாதிரி வருமா இல்லை காலில் தான்? இல்லை, பெடலிங் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வீட்டு யூஸ் யூடியூப் வீட்டு துணி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே. இல்லை வயசானவங்க வீட்டில் தைக்கிற ஆளுங்க இல்லை பெடல் பண்ண முடியலன்னா இதுக்கும் நம்ம மோட்டர் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே. மோட்டர் வந்து ப்ரமோட்டருக்கே கிடைக்கும் உங்களுக்கு, இது சின்ன மிஷின் மோட்டர். ஓகே. கம்பெனி எடுத்திங்கன்னா 1200 ரூபாயில் கிடைக்கும். அதே சைனாவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 700-750 வரும் சார். இது மோட்டரே? மோட்டர், மோட்டர் ப்ளஸ் பெடல் பெடலை சேர்த்து வருமா இல்லை செப்பரேட்டாக? பெடல் செட்டோட சார். இது ஒரு செட்டு வந்து 700 அந்த 700 சைனா மோட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா. ஓகே. அதே நீங்கள் கம்பெனியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபா வருது. ஓகே. மிஷினுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, மோட்டருக்கு 1 இயர் வாரண்டி தரணும். ஸோ இப்போ நம்ம சொன்னது வந்துட்டு மிஷின் மட்டும், பெடலிங்கோட 6000 ப்ளஸ் நம்ம அடிஷ்னலாக மோட்டர் வேணும் பவர் யூஸ் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம் சார். ஆமாம். ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மிஷின், உஷா மிஷின். ஓகே. இது 9500 ரூபா ஸ்டார்டிங் இருக்குது ரேட்டு. ஸோ இதுவும் பெடலிங் தான்? பெடலிங் தான், பெரிய மிஷின். ஓகே. அது பிரதர் கம்பெனி. இப்போ நம்மக்கிட்ட மெரிட்டு உஷா இல்லை, நம்மளுக்கு கம்மி பட்ஜெட்டில் நல்ல மிஷினாக வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம பிரதர் நம்ம சொல்லி தரோம். ஓகே. இது பிரதர் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபா வருது சார். ஓகே. பெரிய மிஷின், பெரிய மிஷின், மெரிட் கம்பெனி சார். ஓகே. ஸோ இது மெரிட்டு, இது பெடலிங் தான்? பெடலிங் தான். இப்போ லேட்டஸ்ட் ஸ்டீல் ஸ்டாண்டிங் பேரிங் சிஸ்டம் ஸ்டாண்ட் இது, டபுள் பேரிங். ஓகே. இப்போ பெடலிங் இந்த அந்த ஓல்டு டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங் பால்ஸ் போச்சுன்னா சவுண்டு வரும், இதெல்லாம் சவுண்டு வராது, சவுண்டு வராது, ஃப்ரீனஸ் இருக்கும் இதில். ஓகே. ஸோ பெடல் பண்ணுறது ஈஸியாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, பெரிய மிஷின் இதில். ஓகே. மோட்டர் கூட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான். ஆமாம், அதே மாதிரி தான். பெரிய மிஷினுக்கு பெரிய மோட்டர் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. மோட்டர் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1000ல கிடைக்கும் நம்மகிட்ட, 1200 கிடைக்கும், 1500 கிடைக்கும். ஓகே. அதே நம்மளுக்கு பெஸ்ட் இதில் சவுண்டு வராமல் வேணும்னா இந்த கார்பன்லெஸ் மோட்டர் வருது சார். ஓகே. இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன்லெஸ் மோட்டர், இது கார்பன் போட தேவையில்லை. ஓகே. சவுண்டு சுத்தமாக வராது. இப்போ வீட்டில் தைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதே வெளியில் தெரியக்கூடாது, இப்போ சவுண்டு வைப்ரேஷனும் வரும் நிறைய. ஆமாம். இதில் போட்டிங்கன்னா அந்த சவுண்டு அது எதுவுமே வராது, வைப்ரேஷனும் வராது உங்களுக்கு. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னது இப்போ வந்து இந்த மிஷின் மட்டும்தான், மிஷின் பார்த்தீங்கன்னா 9800 ரூபா மெரிட் வருது சார். இது வந்து பெடலிங் மோட்டர். பெடலிங். ஸோ நம்ம கூட அதுக்கு கூட அடிஷ்னலாக இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம், 1000. அதான் கண்டிப்பாக அந்த கம்பெனி பொறுத்து, நம்ம என்ன கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனி பொறுத்து மோட்டர் ரேட்டு. மோட்டர் ரேட்டு. ஸோ அந்த மோட்டருக்கு நம்ம வாரண்டி அந்த மாதிரி எதாவது கொடுக்குறோமா? ஆ, மிஷினுக்கு 2 இயர்ஸ் தர மாதிரி, மோட்டருக்கு 1 இயர் வாரண்டி தரும் சார். வாரண்டி 1 இயர் கொடுக்கும். ஆமாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வந்துருக்கிறது. ஓகே. இதெல்லாம் புது மிஷின், புது மிஷின், யூனிமிட்டி கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு. ஓகே. மெரிட்டில் கிடைக்கும் நம்மகிட்ட, அதே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் டேப்லையும் கிடைக்கும் மெரிட்டு. ஸோ இது இதெல்லாம் என்ன ப்ரைஸில் கிடைக்கும்? இது புது மிஷின் என்ன ப்ரைஸ்? இதுவும் சேம் உங்களுக்கு 9800 ரூபாயில் கிடைக்கும் சார், 10200 கிடைக்கும் சார். ஓகே. 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது இதுக்கு. ஸோ இதெல்லாமே புது, இதெல்லாமே புது மிஷின், பெரிய மிஷின், பெரிய மிஷின். ஓகே. ஹோமக்ஸ் கம்பெனி சார் இது. இப்போ கம்மி பட்ஜெட்டில் கேட்குறாங்க இல்லையா மிஷின். இப்போ 9800 ரூபாய் அடிஷ்னலாக 9500 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. இல்லை நம்ம பெரிய மிஷினே கம்மி ரேட்டில் வேணும்னு கேட்குறாங்க இல்லையா, புது மிஷினே வேணும்னு கேட்டாங்கன்னா இதே நம்ம சொல்லி கொடுக்குறோம் சார். 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, ரோமாக்ஸ் கம்பெனி இருக்குது நம்மகிட்ட. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் டேப் எடுத்துனா ரோமாக்ஸ் இருக்குது. ஓகே. இது விஏபி கம்பெனி, எல்லா பிராண்டும் இருக்குது சார் நம்மகிட்ட. ஸோ இதெல்லாமே செட்டோட நீங்கள் கொடுத்துட்டு? ஆமாம், 2 இயர்ஸ் டேபிள் ப்ளஸ் எல்லாமே செட்டோட கொடுப்பீங்க? ஆமாம் சார். ஸோ இதெல்லாமே மேனுவல் மிஷின்ஸ், எல்லாமே மேனுவல் மிஷின். ஆமாம். ஸோ இதில் நம்ம வந்து பவரில் யூஸ் பண்ணுற மாதிரி மோட்டரும் ஆட் பண்ணுவோம். அதிகமாக இப்போ வீட்டு துணி மட்டும் தைச்சாங்கன்னா பெடலிங் பெடலிங்கே போகும். இப்போ நம்ம அதிகமாக வெளியிலேயும் வாங்கி தைக்கணும்னா ஒரு மோட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீனஸ்ஸாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம தைக்கலாம் சார். ஓகே. எஃப் ஜாக், ஜாக் F4 சார் மிஷின், கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற மிஷின், டைரக்ட் ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக வராது, வீல்கிட்டே மோட்டர் வந்துட்டு ஸ்பீட் ஃபாஸ்ட்டில் நம்ம கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். எல்லாமே ஸ்பெஷாலிட்டி அதில் லைட்டிங் சிஸ்டம் எல்லாம் எல்லாமே அதிலேயே இருக்குது சார். ஸோ இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும்? இது பார்த்தீங்கன்னா 23 வருது சார் மிஷின், ஒரு செட்டோட. செட்டோட? ஆமாம். ஓகே. இது ஜாக்கிங் அதே மாதிரி தான் மிஷின், ஜாக்கிங் பிராண்ட் இது. ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உஷா கம்பெனி. ஸோ இதுவும் அதே மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். எல்லா ஆப்ஷனும் இருக்கு. ஆமாம் சார். பவரில் யூஸ் பண்ணுற பவர் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே புது மிஷின்ஸ், புது மிஷின். ஸோ நீங்கள் சொன்னீங்க பழைய மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வரைக்கும் நம்ம டெலிவரி, 100 வரைக்குமே டெலிவரி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் சார். ஸோ இந்த மாதிரி புது மிஷின்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா டெலிவரி கொடுக்க முடியுமா, எவ்வளோ மிஷின் கொடுக்கலாம்?
இல்லை அவங்க கஸ்டமருக்கு எத்தனை மீன் அவங்க கேட்குறாங்களோ அவங்க அத்தனை மிஷின் நம்ம தரலாம் சார். இப்போ 10 மிஷினா நம்ம தரோம், 20 மிஷின் கூட கிடைக்கும், 50 மிஷின் கூட கிடைக்கும். ஆர்டர் மேலே தான். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 20 மிஷின் வேணும்னாக்கா ரெடி ஸ்டாக் இருக்கு. இல்லை 50 மிஷின் வேணும்னா ஒரு நாள் டைம் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே, 20 மிஷின் வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் சார். இந்த மிஷின் 20-25 அதுக்கு மேலே நம்ம அதிகமாக வைக்க மாட்டோம். ஓகே ஓகே பிரதர், இப்போ வந்துட்டு ஒரு புது மிஷின் நம்ம வாங்குறோம், உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா சொல்லுங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு செட்டு டேபிளோட மிஷின் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இல்லை சார், ஒரு நாள் இல்லை சார். ஓகே, இப்போ மிஷின் உங்களுக்கு வேணும்னா ஒரு 10 ஹவரில் ஹாஃப் அன் ஹவரில் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். ஆமாம், ஹாஃப் அன் ஹவரில் டெலிவரி ஃபிட் பண்ணி ட்ரையல் பண்ணியே கொடுத்துருவோம் நம்ம. ஓகே ஓகே. ஆமாம், ஸ்டாண்ட் டேபிள் மட்டும் தான் ஃபிட் பண்ணும், மிஷினெல்லாம் உங்களுக்கு ட்ரையலோட வந்துடும். ஸ்டாண்ட்ல போட்டு ட்ரையல் காமிச்சிட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நம்ம ஒரு புது மிஷின் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போகலாம். வந்தால் பார்த்தா எது ஓகே சொல்கிறாங்களோ செக் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி பழைய மிஷின் நம்மளுக்கு வேணும்னாலும் நீங்கள் என்ன இங்கே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ நம்ம ரெடி வச்சிருப்போமா இல்லை ஒரு மிஷின் கேட்குறாங்க, ஸோ அவங்க வந்து ஒரு செலக்ட் பண்ணிட்டு போகிறாங்க அந்த மிஷின்னா, ஸோ அது சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? புது மிஷின் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டீங்க. ஸோ பழைய மிஷின் வேணும்னா எத்தனை நாள் ஆகும், இல்லை எவ்வளோ மணி நேரம் ஆகும்ன்றது? இல்லை சார், நம்ம செகண்ட் செட் மிஷின் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரையலோட ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம வச்சிருப்போம். இப்போ 5 மிஷின், 10 மிஷின் எல்லாமே பார்த்தீங்க காமிச்சோம் இல்லைங்களா? ஆமாம். இப்போ சார் யூஸ்டு மிஷின் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஸ்டிச்சோட தான் வச்சிருக்கிறோம். இல்லை வேற ஸ்டாக் கூட இருக்கும், வேற ஸ்டாக் இல்லை அதில் ஏதாவது அவங்க பிடிச்சி ஓகே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த மிஷினும் அவங்க ஹாஃப் அன் ஹவர் தான் சார் டைம். ஓகே, ரெண்டு மிஷினே பழசு புதுசு எல்லாமே மேக்ஸிமம் ஒன் ஹவருக்குள்ள நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். தப்பாக சர்வீஸ் பண்ணி எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி ட்ரையல் பண்ணி அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா டெலிவரி பண்ணிடுவோம் சார். இது புது மிஷின் சார், இல்லை செங்கல் நிட்டில் இப்போ காமிச்சு இல்லைங்களா? புது மிஷின் ஜாக்கு, ஜாக்கிங்கு, உஷா அந்த மாதிரி இதுவும் ஒரு மூசி கம்பெனி ஒரு பிராண்ட் சார் இது. இது ஃபிட்டிங் பண்ணி ட்ரையலோட டெமோ வச்சுருக்கிறோம் நம்ம. இப்போ சொன்னேன் இல்லைங்களா லைட் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் ஸோ லைட்லாம் கீழே லைட்டு வேணும்னா வச்சுக்கலாம், லைட் வேண்டாம்னு எடுத்துடலாம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எவ்வளோ ஸ்பீடு வேணால் வச்சுக்கலாம் நம்ம, எவ்வளோ ஸ்பீடு கம்மி வேணால் வச்சுக்கலாம் இதில். ஸோ அது ஸ்பீடு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாம் சார். ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாரு, அவர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு ஸ்பீடு. ஆமாம், ஓகே. புது ட்ரைனிங் இருக்கிறாங்களே வீட்டில் இப்போ லேடிஸ் எல்லாம் அதிகமாக, இப்போ பார்த்தீங்கன்னா பெடல் மிஷினோட இந்த மாதிரி பவர் மிஷின் தான் நம்மளுக்கு வேணும், இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு எந்த மாதிரி மிஷின் வேணும்னாக்க நம்ம சொல்லித்தரோம் நம்ம. இதில் ஸ்பீடு அவங்களுக்கு புது ட்ரைனிங்னா பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஸ்பீடு. ஓகே, இந்த நம்ம கம்மி வச்சுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்லோவாக இருக்கும். ஆமாம், அவங்க எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் அவ்வளோதான் போகும் ஸ்பீடு. அது ஓகே, அதுக்கு மேலே ஸ்பீடு பண்ண முடியாது. இப்போ நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு பின்னாடி அவங்க. ஓகே, அதில் ஃபாஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக போகுது, ஃபாஸ்ட் வச்சுக்கலாம் நம்மளுக்கு. ஓகே, எவ்வளோ ஃபுல் ஃபாஸ்ட்டு தான் நம்ம வச்சுக்கலாம் அதில். இப்போ பார்த்தீங்கன்னா நீடில் இப்போ தைக்கும்போது கால் ட்ரெஸ் எடுத்துட்டாங்கன்னா அந்த நீடில் வந்து கீழே வேணும்னா அதில் கீழே போகிற மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தைச்சி முடிச்சோடனே நீடில் நம்மளுக்கு கீழே வரணும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இல்லை வேண்டாம் நம்மளுக்கு மேலே வர மாதிரி ஆப்ஷன்னா அந்த பட்டன் அதிலே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்மளுக்கு செட் பண்ணிட்டோம்னா அதில். ஸோ இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம் சார். ஸோ மேலே கீழே, மேலே கீழே நீடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வர மாதிரி, கீழே வர மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சார்ஜிங், மொபைல் சார்ஜிங் பண்ணிக்கலாம். சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஆமாம் சார், மொபைல் சார்ஜிங் கூட இதில் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா மிஷினுமே நீங்கள் டெமோ கொடுத்து டெலிவரி கொடுக்கலாம். ஆமாம் சார். இது பார்த்தீங்கன்னா உஷா ஜெனூமில் பார்த்தீங்கன்னா அல்லூர் டீலக்ஸ் மிஷின் இது, டேபிள் டாப் மிஷின் இது. இதில் 21 ஸ்டிச்சு வரும். இது இப்போ லைட்டாக வீட்டில் மட்டும் நம்ம தைச்சிக்கிறாங்க இல்லையா, இப்போ வேறு மிஷினாக இப்போ காமிச்ச மிஷின் எல்லாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் மிஷின். இது வீட்டில் வந்து லேடிஸ் இந்த டேபிள் டாப் மிஷின் எங்கே வேணால் வச்சுக்கலாம், லைட் யூஸ் பண்ணலாம் அவங்க. ஓகே, நம்ம 21 ஸ்டிச் இதில் வந்து 21 ஸ்டிச்சஸ் வரும் இதில். ஓகே, உஷா ஜெனூமில் அல்லூர் டீலக்ஸ் இது மிஷின். ஸோ இந்த மிஷினு ப்ளஸ் இந்த பெடல் மட்டும்தான் வரும். ஆமாம் சார். ஓகே ஓகே, இதில் பாபின் வைண்ட் இதிலே பண்ணிக்கலாம் நம்ம. சிம்பிள் வெயிட்லெஸ் தான் இது, வெயிட்லெஸ் எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் எவ்வளோ வரும் சார்? இது பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் அல்லூர் டீலர்ஸில் 13,500 வருது சார் ரேட்டு. ஓகே, இதில் ரேட் கம்மி பார்த்தீங்கன்னா இதோட சின்னமே. ஓகே, இதோட சின்ன மிஷின் இது உஷா ட்ரீம் ஸ்டிச் மிஷின் இது, ஜெனம் இல்லை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 14 ஸ்டிச் வரும் உங்களுக்கு, விஷயம் அதே மாதிரி தான் உங்களுக்கு. இது 10,500 சார் இது ரேட்டு, 10,500 வரும். 10,500. ஓகே, மிஷினு ப்ளஸ் இந்த பெடல் எல்லாம் சேர்ந்து வந்துடும், கூட வந்துடும். மோட்டர் இதுக்குள்ளே இன்க்ளூட் வந்துடும், லைட் எல்லாம் இதில் எல்லாமே இதை வந்துடும். சும்மா அப்படியே கையில் கேரி பண்ணி போயிட்ட மாதிரி. ஆமாம் சார், ஈஸியாக எடுத்துக்கலாம். வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே பேக் பண்ணி நம்ம அதில் வச்சுக்கலாம், பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, இந்த மிஷின்ஸ்லாம் நம்ம பெரிய பெரிய யூஸ்க்கெல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது சார். ஓகே, இப்போ சின்னதாக ஒரு நம்ம வீட்டில் வச்சுக்கணும், இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் வருது, ட்ரெஸ்ஸுக்குலி இது புது ட்ரெஸ் அந்த மாதிரி இதுக்கு பர்பஸ் மட்டும் இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா சார்? இது பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷின் சார்,
கிளாத் கட்டிங் மிஷின்னு. கார்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது 50 துணி இந்த மாதிரி திக்னஸ் தேக்க கட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கட்டிங் மிஷின் தான் மட்டும் கிடைக்கும் சார். இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 110, இதில் 100 கேக்கு இந்த மட்டும் 110 கிடைக்கும், 125 சைஸு எல்லா பிராண்டும் சைஸும் கிடைக்கும் சார் நம்மகிட்ட. கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற கட்டிங் மிஷின். இதே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விஷயம், ஐரன் இது ஸ்டீம் ஐரன், 3 லிட்டரு 5 லிட்டரு இந்த மாதிரி மட்டும் எல்லா இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் தண்ணி ஊற்றி இது பண்ணுறாங்க. ஆமாம், சில இப்போ ஐரன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஆமாம், அந்த ஐரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் நம்மகிட்ட எல்லாமே கிடைக்கும் சார் நம்மகிட்ட. கட்டிங் மிஷின், ஐரன் எல்லாமே கிடைக்கும் சார். இந்த ஸ்டீம் ஐரன் அதெல்லாம் கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற ஐரன் இது. இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஐரன் கூட நம்மகிட்ட கிடைக்கும். இப்போ வீட்டு பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி சின்ன ஐரன் கூட நமக்கு கிடைக்கும். சிங்கர் கம்பெனி பிராண்டே தரும் நம்மகிட்ட. எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 ரூபா வருது சார். ஓகே, அதே ஸ்டீம் ஐரன் எடுத்திங்கன்னா 2950 ரூபா வருது. ஓகே, கட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி பிராண்டு பொறுத்து இருக்குது, 3800 இருக்குது, 4500 இருக்குது, 5500 இருக்குது. பிராண்டு பொறுத்து என்ன பிராண்ட் கேட்குறோம் அந்த பிராண்டில் கம்மி ரூபாயில் ரேட்டில் கேட்டாங்கன்னா கம்மி ரேட்லையும் இருக்குது, இல்லை கம்பெனி தானே கம்பெனியும் இருக்குது சார் நம்மகிட்ட. இது பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை தைக்கிற மிஷின் சார். அரிசி மூட்டை, நெல் மூட்டை, இப்போ பேக்கேஜிங் ஆகிட்டது இல்லைங்களா, 25 மூட்டை, 50 மூட்டை எல்லாம், 50 கிலோ எல்லாம் அதில் வந்து பேக் பண்ணிக்கலாம் நம்ம மூட்டை. ஹேண்டில் வச்சு நம்ம பேக் பண்ணுறோம் கையிலே தைக்கிற மாதிரி. ஆமாம், ஹேண்டில் தூக்கி தைக்கிற மாதிரி இது. ஓகே, பேக்கேஜிங் பேக் பண்ணுற மிஷின் இது. எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5800 ரூபா வருது சார், 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாக். ஓகே, 3 நூல் ஓவர்லாக்கு, 3 த்ரெட் ஓவரில் டெய்லர் ஷாப்பில் யூஸ் பண்ணுறது. நம்ம ஓவர்லாக் பண்ணிக்கலாம், எல்லா மிஷினும் கிடைக்கும் சார். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்பெனி பிராண்டு பொறுத்து இருக்கு, நந்தி கம்பெனி நம்மகிட்ட இருக்கு. ஓகே, இது 6200 ரூபா வருது. அதில் ஸ்நாக்ஸோ கம்பெனி 5800 ரூபா வருது. இல்லை பிராண்டு பொறுத்து கேட்டாங்கன்னா என்ன மெரிட்டு குரு எல்லா பிராண்டும் நம்மகிட்ட கிடைக்கும். ஓகே, 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு இதுக்கும். ஓகே, சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சர்வீஸும் இருக்குது. சர்வீஸ் வசதி வந்தாங்கன்னா இப்போ ப்ராப்ளம் நூல் கட் ஆகுது, டாக்காக விடுது, இல்லை நூல் அட்ஜஸ்ட்மெண்ட் வரல, அவங்க லூஸ் ஸ்டிச்சிங் வருது, இல்லை என்ன அவங்க மைனர் கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வந்தாலும் உடனடியாக நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஒரு 1/2 hour 1 hour உட்கார வச்சே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல் சர்வீஸ் பண்ணோம்னா கூட டைம் எல்லாம் எடுக்க மாட்டோம், காலையில் கொடுத்தாங்கன்னா ஈவினிங்குள்ளே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்மகிட்ட. ஓகே, ஒரு மிஷின் ஃபுல் சர்வீஸ்னாலும் 1 day கொடுத்தோம். ஃபுல் சர்வீஸ்னால் 1 day காலையில் கொடுத்தாங்கன்னா ஈவினிங் கொடுத்துட்றோம். ஓகே, இல்லை மைனர் கம்ப்ளைண்ட்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட், நூல் கட் ஆகுது, நூல் விட்டு விட்டு தைக்குது, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாங்கன்னா அதுக்கும் நமக்கு உடனடியாக நம்ம பண்ணி தருவோம். ஓகே, உட்கார வச்சு 1/2 hour 1 hour கூட முடிச்சு கொடுத்துருவோம். போச்சம்பள்ளியில் இருக்கிற கோல்டன் டைலரிங் மிஷின் வந்தோம். ஸோ பிரதர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, யூஸ்டு மிஷின் வந்து 2500லேருந்து 13500 வரைக்கும் நல்ல குவாலிட்டியான மிஷின் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் புது மிஷின்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மிஷின்ஸ், இந்த மூட்டை தைக்கிற மிஷின்ஸ், அப்புறம் ஓவர்லாக் அடிக்கிற மிஷின்ஸ், இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது. அது ப்ரைஸ் டீட்டெயிலோட நம்மளுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணிங்கன்னா அவங்களே உங்க கூட பேசுவாங்க. ஸோ நீங்கள் டெலிவரியும் வாங்கிக்கலாம். ஸோ அவங்களும் டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். யாராவது நம்ம சேனல்லேருந்து நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு கால் பண்ணாங்கன்னா, மிஷின் வேணும் அந்த மாதிரி கால் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி நல்ல நல்ல ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம சேனலுக்காக கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர்.